புதிய தலைமுறை நடத்திய கள ஆய்வில் பிரத்யேக பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக அலசுவதற்காகவும் செய்தியாளர் ஸ்டாலின் நம்மோடு இணைகிறார். ஸ்டாலின், இனி நீங்கள் தொடரலாம். விக்னேஷ், ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இன்னைக்கு நம்ம பிரேக் பண்ண போறோம். தமிழக அரசுக்கு சொந்தமான பல லட்சம் ஏக்கர் நிலங்களை குத்தகைக்கு எடுத்தவர்கள் குத்தகை அந்த நிலுவைத் தொகையை செலுத்தாததுனால தமிழக அரசுக்கு பல்வேறு பல ஆயிரம் கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. அது தொடர்பான பிரத்யேக தகவல் தான் புதிய தலைமுறைக்கு தற்போது கிடைத்திருக்கு. இதை எப்படி நம்ம கள ஆய்வு மேற்கொண்டோம் அப்படின்னா, மெட்ராஸ் ரேஸ் கிளப் அதை மையப்படுத்தி தான் இந்த கள ஆய்வை புதிய தலைமுறை தொடங்கியது. மிக முக்கியமாக மெட்ராஸ் ரேஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் சுமார் 812 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை, அரசுக்கு செலுத்த வேண்டிய அந்த குத்துகை நிலுவைத் தொகையை பாக்கி வச்சிருப்பது அண்மையில் அந்த செய்தி வெளியானது. இதனை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு நிலங்கள் அரசால் குத்தகைக்கு விடப்பட்டுள்ளன, இதன் மூலமாக குத்தகை நிலுவைத் தொகை எவ்வளவு இருக்குது அப்படின்றத நம்ம போய் கள ஆய்வு செய்யும் பொழுது தான் மிகப்பெரிய ஒரு மலைப்பான செய்தியை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. விக்னேஷ், ஒரு பல அதிர்ச்சி தரக்கூடிய தகவல். பல நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களாகட்டும் அமைப்புகளாகட்டும், அது மட்டுமல்லாமல் தனி நபர்கள் கூட அரசிட்டிருந்து நிலங்களை குத்தகைக்கு எடுத்து பல ஆண்டுகளாக அவர்கள் அந்த குத்தகை நிலுவைத் தொகையை வந்து செலுத்தலை அப்படின்றத அந்த கள ஆய்வு மூலமாக தெரிஞ்சது. அது தொடர்பான பல்வேறு மிக முக்கியமான விஷயங்களை அடுத்த ஒரு மணி நேரத்தில் அலச போகிறோம். நம்மளுடைய செய்தியாளர்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து இணைஞ்சிருக்காங்க. முதலாவதாக இந்த செய்தியுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். தமிழகத்தை பொறுத்தவரை மாநில அரசுக்கு சொந்தமான பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளன. அரசுக்குரிய நிலங்களை பல்வேறு காலகட்டங்களில் பல நிறுவனங்கள் குத்தகைக்கு பெற்று பயன்படுத்தி வருகின்றன. அண்மையில் சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் நிர்வாகம் தமிழக அரசுக்கு 812 கோடி ரூபாய் பாக்கி வைத்தது தெரிய வந்தது. இதேபோல் பல்வேறு நிறுவனங்கள் அரசுக்கு குத்தகை தொகையை முறையாக செலுத்தாதது புதிய தலைமுறை நடத்திய ஆய்வில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. குறிப்பாக சென்னையில் பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் தமிழக அரசுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பாக்கி வைத்துள்ளன. இவை தவிர தனிப்பட்ட நபர்களும் சிறிய அளவிலான நிலங்களை குத்தகைக்கு எடுத்து அரசுக்கு நிலுவைத் தொகையினை செலுத்தாமல் உள்ளதாக தமிழ்நாடு நில நிர்வாக ஆணையரகம் தெரிவித்துள்ளது. இதனால் அரசுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு ரூபாய் பாக்கி வைத்துள்ளது என்ற விவரத்தை நமது செய்தியாளர்கள் சேகரித்துள்ளனர். இது தொடர்பாக களத்திலிருந்து கூடுதல் தகவல்களை வழங்கவும் தயாராக உள்ளனர். இன்றைய தினம் இது குறித்த விவரங்களை தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தமிழக அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை எவ்வளவு இருக்குது என்பதை இந்த ஒரு மணி நேரத்தில் அடுத்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய செய்தியாளர்கள் குறிப்பாக சென்னையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் நிலுவைத் தொகை பாக்கி இருக்கக்கூடிய நிலையில், சென்னை மட்டுமல்ல சென்னையுடைய பிற மாவட்டங்கள்லையும் இந்த நிலுவைத் தொகை அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பாக்கி இருக்குது. நம்முடைய செய்தியாளர்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் ரமேஷ் கிண்டி ரேஸ் கிளப்லேருந்து ரமேஷ் இணைஞ்சிருக்காரு. அதே போல் ஆனந்தன், செய்தியாளர்கள் ராஜ்குமார், அன்பரசன், சந்தனம் ஆகியோர் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. அதே போல் நீலகிரி மாவட்டத்திலேருந்து பிரவீன், மதுரை மாவட்டத்திலிருந்து பிரசன்னா, திருச்சியிலிருந்து சார்லஸ் மற்றும் கோவையிலிருந்து சுதீஷ் ஆகியோர் இணைந்திருக்காங்க. அவர்களிடம் விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக பல்வேறு மிக முக்கியமான விஷயங்களை வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, அதை பார்த்துலாம். முதலாவதாக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும், இந்த குத்தகை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது எங்கேருந்து தொடங்குது அப்படின்ற அந்த செய்தியை நம்ம தமிழ்நாடு முழுவதுமாகவே இந்த செய்தி பரவலாக வந்து பேசப்பட்டு வந்தது. மெட்ராஸ் ரேஸ் கிளப், மெட்ராஸ் கிண்டி, சென்னையுடைய மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கிண்டியில் மெட்ராஸ் ரேஸ் கிளப் என்ற நிறுவனம் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக அந்த அரசுடைய 160 ஏக்கர் நிலத்தை குத்தகை எடுத்து நிலுவைத் தொகையை பாக்கி வைத்திருந்ததன் அடிப்படையில் நிலுவைத் தொகையை செலுத்தாத காரணத்தினால் தமிழ்நாடு அரசு அந்த நிறுவனத்திற்கு சீல் வைத்தக்கூடிய அந்த செய்தியை கடந்த வாரம் பார்த்திருந்தோம். இதனை அடிப்படையாக வைத்து தான் புதிய தமிழகத்தினுடைய கள ஆய்வு மேற்கொண்டது. முதலாவதாக நம்ம இந்த மெட்ராஸ் ஸ்டேட் கிளப்புடைய நிலவரத்தை வந்து பார்த்துருவோம்.
மெட்ராஸ் ரேஸ் கிளப்பிற்கு தமிழ்நாடு அரசு குத்தகை கொடுத்துருக்கக்கூடிய நிலத்தின் அளவு பார்த்தோம்னா 160.86 ஏக்கர் அவங்க வந்து குத்தகை கொடுத்துருந்தாங்க. குத்தகை காலத்தை பொறுத்த வரைக்கும் 99 ஆண்டுகள், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே இந்த குத்தகை கொடுக்கப்பட்டிருந்தது. 1945-2044, அதாவது 99 ஆண்டுகள். இதில் எப்போ வந்து பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, 1945 ஆண்டு ஒன்றுக்கு 614 ரூபாய் வாடகையாக அரசு பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த குத்தகையுடைய ஒப்பந்தம் சொல்லுது. 1970 தமிழ்நாடு அரசு ஒரு பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த நிலத்துடைய சந்தை மதிப்பின் அடிப்படையில் வாடகையை உயர்த்துவதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்றாங்க. அதாவது வாடகை பணத்தை வந்து ஏற்றக்கூடாது அப்படின்றத சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்காக வந்து பதிவு செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் அதன் பிறகு அந்த வழக்கு நிலுவையில் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 2044 முடியுது, இன்னும் 20 வருஷம் பாக்கி இருக்குது. இந்த 80 ஆண்டுகளில் மெட்ராஸ் ஸ்டேஸ் கிளப் மட்டும் 812.49 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு இந்த நிலுவைத் தொகை, இந்த குத்தகை நிலுவைத் தொகையை வச்சுருக்காங்க. வாடகை வந்து கொடுக்கப்படல. நம்ம தற்போது செய்தியாளர் ரமேஷை போகலாம். ரமேஷ், மெட்ராஸ் ஸ்டேஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் சென்னையுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிலம், 99 ஆண்டுகள் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் தற்போது மெட்ராஸ் ஸ்டேஸ் கிளப்புடைய நிறுவனத்தில் இருந்து நீங்கள் வந்து பேசுனீங்களா, அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, எதை இந்த மெட்ராஸ் ஸ்டேஸ் கிளப் எதனுடைய அந்த பயன்பாட்டுக்கு என்னென்ன பயன்பாடுகள் வந்து செய்யப்பட்டு வருது, ஏன்னா கமர்ஷியல் நான் கமர்ஷியல்னு சொல்லி தான் அடிப்படையில் தான் குத்தகை கொடுக்குறாங்க. மெட்ராஸ் ஸ்டேஸ் கிளப்புடைய நிலவரம் என்ன? ஸ்டாலின், நம்ம இருக்கக்கூடிய கிண்டி ரேஸ் கிளப் மைதானம் அருகே ஒரு சதுர அடியுடைய விலை 28,000-30,000 ரூபாய். அதாவது ஒரு டபுள் பெட்ரூம் ஒரு வீடு வாங்கணும்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினா 1.5 கோடி ரூபாய் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சென்னையோட ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான பகுதி, அதாவது அண்ணா நகர் அடையாருக்கு இணையான பக்கத்திலே ரயில்வே ஸ்டேஷன் உள்ளிட்ட ஏர்போர்ட் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான இடங்களுக்கு மத்தியில் தான் இந்த ரேஸ் கோர்ஸ் அமைஞ்சிருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பந்தயத்திற்கு என்று தான் முதலில் அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த நிலையில் தான் தற்போது இந்த உயர்த்துறாங்க. கவர்மெண்ட் வந்து 1970 இதற்கான குத்தகை அமௌண்ட்டை உயர்த்தும் போது அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். அதாவது 14% என்ற அடிப்படையில் அவர்கள் கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 6ஆம் தேதி தமிழக அரசுடைய வருவாய்த்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணையில் என்னென்னலாம் வைலேஷன் நடந்தது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. உள்ளே வந்து குதிரை பந்தயத்திற்கு மட்டும்தான் முதல்ல அனுமதி வாங்கினாங்க, ஆனால் வந்து இவங்க திருமண மண்டபம் கட்டி அங்கே வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. அதே போல் கோல்ஃப் கிளப் அது ஒரு கிளப்பு ஆரம்பிச்சிருக்காங்க, அதற்கான எந்த பர்மிஷனும் வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது இங்கே இருக்கக்கூடிய இடங்களில் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, அதற்கு லோக்கல் பாடிஸோடைய எந்த ஒரு அனுமதியும் வாங்கலை அப்படின்றத தெல்ல தெளிவாக போட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 160 ஏக்கர் வழக்கு இருப்பதும் தெரிகிறது. இந்த நிலையில் தான் இந்த செக்ரட்டரி, ரேஸ் கிளப்புடைய செக்ரட்டரி நம்ம தொடர்பு கொள்வதற்காக காலையிலே அலுவலகத்துக்கு சென்றோம். இன்றைக்கு வந்து முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் இருப்பதால் அவர்கள் தொடர்பு கொள்ளவில்லை. அவர்களுக்கு மெயில் மூலமாக நம்ம விளக்கம் கேட்டு அவர்களுக்கு மெயில் கொடுத்துருக்கிறோம், நீங்கள் ஏன் குத்தகை பாக்கி வைத்திருக்கிறீர்கள், எப்போது நிறைவடையும் என்று. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வாரத்தில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும்போது இது தொடர்பாக இவர்கள் சார்பாக ஆஜரான சோமையாஜி மூத்த வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து இந்த குத்தகை அமௌண்ட்டை கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தோம், இந்த நிலையில் தான் திடீர்னு சீல் வச்சுட்டாங்க. நாளை வந்து ஒரு முக்கியமான ஒரு ரேஸுக்கும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக அவர்கள் விளக்கம் மெயில் மூலமாக கொடுக்கும் பட்சத்தில் அதையும் நம்ம ஒளிபரப்ப தயாராக இருக்கிறோம். ஸ்டாலின்.
நன்றி ரமேஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் ரேஸ் கிளப் மட்டும் இல்லை, பல்வேறு கிட்டத்தட்ட 67 ப்ராப்பர்ட்டிஸ் அரசு சார்பில் அந்த அரசுடைய நிலங்கள் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக நம்ம மிக முக்கியமாக பார்க்க இருக்கிறது பிடி லீ செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளை. இது முன்னாடி பச்சையப்பன் அறக்கட்டளை என்ற பெயரில் இயங்கிட்டு வந்தது. நிலையில் பிடி லீ செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 6 கிரவுண்ட் குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. 25 ஆண்டுகள் 129.83 கோடி ரூபாய் அவர்கள் நிலுவைத் தொகை அரசுக்கு வைத்திருக்கிறார்கள். நம் செய்தியாளர் ஆனந்தன் அங்கிருந்து இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசுவோம். ஆனந்தன் வணக்கம். இந்த பிடி லீ செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளை எப்போதிருந்து இயங்கிட்டு இருக்கு, அவர்களும் சுமார் 129 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வச்சிருக்காங்க, அந்த நிறுவனத்தில் நம்மளால் நேரடியாக பேச முடிஞ்சதா, அவங்க தரப்பு விளக்கம் என்னவா இருக்கு? செங்கல்ராயன் நாயக்கர் அறக்கட்டளை, பச்சையப்பன் அறக்கட்டளை, இந்த அறக்கட்டளைக்கு குத்தகைக்கு எடுத்து பல வருடங்களாக 1952 முதல் 1983 வரை வந்து குத்தகைக்கு 25 வருடத்திற்கு வந்து குத்தகைக்கு எடுத்திருக்கார்கள். அதன் பிறகு அவர்கள் வந்து குத்தகை பணத்தை வந்து செலுத்தவில்லை. குத்தகை பணத்தை செலுத்தாமல் இதுவரை நீங்கள் சொன்னது போல 129 கோடியே 83,40,533 ரூபாய் வரை வந்து அவங்க வந்து குத்தகை தொகை வந்து செலுத்தாமல் இருக்கக்கூடிய அந்த ஆதாரம் புள்ளி விவரம் வந்து வருவாய்த்துறை சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. எப்போது செலுத்தப்படும் அப்படின்னா அறக்கட்டளையுடைய செயலாளர் அவரிடம் நேயர் கேட்டபோது தொடக்கத்தில் நம்மளை உபசரித்து பேசினார். இந்த விஷயத்தை கேட்டானே அவர்களுக்கு வந்து முகம் சுலுக்கி கோபம் ஏறக்கூடிய நிலை தான் இருந்துச்சு. இதை நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, நாங்கள் நீதிமன்றத்தில் சந்திப்போம், நீங்கள் புறப்படலாம் என்று குறிப்பிட்டிருக்காரு. அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய 6 கிரவுண்டு அதே போல 100,730 வந்து ஸ்கொயர் ஃபீட் இடத்தை வந்து குத்தகைக்கு தமிழக அரசு விட்டுருக்கிறது. 25 வருடத்திற்கு குத்தகைக்கு விட்டுருக்கிறது. அதனுடைய இன்றையுடைய மதிப்பு நம்ம கணப்படி போனால் சொத்துடைய வேல்யூடைய மதிப்பு பார்த்தோம் என்று சொன்னிட்டத ஒட்டு மொத்தமாக பார்க்கணும், ஒட்டுமொத்த ஸ்கொயர் ஃபீட்னா 13,130 ஸ்கொயர் ஃபீட் வந்து இருக்கிறது. அதில் இவங்க வந்து கல்லூரிகள் வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க, அதுக்கு தேவையான இடத்தை வந்து பயன்படுத்திட்டு அந்த இடத்த வந்து பயன்படுத்திடுவாங்க. அந்த காட்சி தான், அந்த இடத்த தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் நம்ம ஸ்கொயர் ஃபீட் இந்த சென்னையில் அதுவும் ரொம்ப முக்கியமான இடம் வேப்பேரி இருக்கக்கூடிய புரசேவாக்கம் தாலுகாக்கு உட்பட்ட வேப்பேரியில் இருக்கக்கூடிய கல்லூரி தான் கல்லூரி இருந்து செயல்படுறது, மிகவும் ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல ஒரு சராசரியாக நம்ம வந்து பார்க்கணும் சதுரடி வந்து ஒரு 15,000-க்கு மேலே வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து இங்கே போகுது. அப்படி பார்த்தோம்னா 240 கோடி ரூபாய் மேலே ஒரு வேல்யூவான இடம். அந்த வேல்யூவில் பாதி தற்போது குத்தகை தொகையை செலுத்தாமல் இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எப்போது செலுத்தப்படும் கேள்வி முன்வைக்கும் போது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, அதன் பிறகு நீதிமன்றத்தில் என்ன உத்தரவின் அடிப்படையில் வருகிறதோ அதன் மீது நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தொகை செலுத்துவதற்கான எந்த ஒரு நடைமுறைகளும் வந்து பின்பற்றவில்லை. இது தொடர்பாக வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து அந்த எவ்வளவு பாக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற சொல்லியதை தவிர்த்து அந்த இடத்த இப்போ சென்னை ரேஸ் கிளப் அந்த கிண்டி ரேஸ் கிளப் அங்கே எப்படி சீல் வச்சாங்களோ அதே போல இங்கே எதுவும் வைக்கலை. ஆனால் தொகை பாக்கி இருக்கிறது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான நடவடிக்கை வந்து அடுத்த கட்டமாக வருவாய்த்துறை அதிகாரிகள் எடுக்க இருக்காங்கன்னு பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸ்டாலின் நன்றி. ஆனந்தன், சென்னையுடைய கல நிலவரத்தை நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். இது சென்னைக்கே வந்துட்டு இவ்வளோ ஒரு மலைப்பான அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் இந்த நிலுவைத் தொகை பாக்கிடக்கூடிய நிலையில் சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களிலிருந்து நம்மளுடைய செய்தியாளர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. பிடிலி செங்கல்வராய அறக்கட்டளையை பொறுத்த வரைக்கும் விரைவில் தங்களுடைய நிலுவைத் தொகையை செலுத்துவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸை உங்களால் பார்க்க முடியுதா? ஒரு ஷாக்கிங்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். 2,533 கோடி ரூபாய் தமிழ்நாடு முழுவதும் மொத்த குத்தகை நிலுவைத் தொகை பாக்கி இருக்குது. அரசுக்கு வர வேண்டிய ஒரு தொகையாக இந்த நம்பர்ஸ் வந்து இருக்குது. 2,533 கோடி ரூபாய்ன்றது சாதாரணமான ஒரு அமௌண்ட் கிடையாது. ஏன்னா இதை வைத்து பல வளர்ச்சி பணிகளை தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ள முடியும். தற்போது இந்த நிலுவைத் தொகை பாக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இதை எப்படி அரசு திருப்பி வாங்க போகுது என்ற ஒரு மலைப்பான ஒரு விஷயத்த அந்த கேள்வியை தான் நம்ம முன்னாடி இருக்குது. தமிழ்நாடு அரசு இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது என்பதை நாம் தொடர்ச்சியாக வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான 500,000 ஏக்கர் நிலங்களை குத்தகைக்கு எடுத்த தனியார் நிறுவனங்கள், அமைப்புகள், தனி நபர்கள் பல ஆண்டுகளாக இந்த நிலுவைத் தொகையை வந்து செலுத்தாமல் இருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிளப், காஸ்மோபொலிட்டன் கிளப்.
இந்த காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு 80.40 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு அரசு குத்தகை கொடுத்துருக்குது. 25 ஆண்டுகள், 2026 இந்த இதை பார்க்கலாம், 2001 2026 வரைக்கும் குத்தகை காண அந்த காலம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நிலுவைத் தொகையாக மட்டும் 119.75 கோடி ரூபாய் பாக்கி இருக்கிறது. இதை எப்போது செலுத்த போகிறாங்க, ஏன்னா இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது இந்த குத்தகை காலம் முடிவடைய இருக்கு. நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் அங்கேருந்து இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசுவோம். ராஜ்குமார் வணக்கம். இந்த காஸ்மோபாலிட்டன் கிளப் பொறுத்த வரைக்கும் மிக சென்னையுடைய மையப்பகுதியில் மிக முக்கியமான ஒரு கிளப்பாக வந்துட்டுருக்கு, ரெக்ரேஷன் கிளப்பாக வந்து செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த நிறுவனத்திட்ட சார்ந்த நிர்வாகிகள்கிட்ட யார்ட்டையும் பேச முடிஞ்சதா, அவங்க தரப்புலேருந்து நிலுவைத் தொகை பாக்கி இருப்பது தொடர்பாக என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? ஸ்டாலின், அரசுக்கு சொந்தமான இடங்களை குத்தகைக்கு எடுக்கக்கூடிய நிறுவனங்களுடைய நம்பகத்தன்மை, அவர்களால் அந்த பணத்தை கட்ட முடியுமா என்ற ஒரு கணக்கின் அடிப்படையில் தான் அரசு சார்பாக குத்தகைக்கு விடப்படுகிறது. நாம் சென்னை நந்தனம் ஒய்எம்சே திடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காஸ்மோபாலிட்டன் கிளப் மற்றும் கோல்ஃப் கிரவுண்ட் இருக்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வா அந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 151 ஆண்டுகள் ஒரு பழமையான நிறுவனம். ஆங்கிலேயர் ஆட்சி காலகட்டத்திலே சென்னையில் காஸ்மோபாலிட்டன் கிளப் உருவாக்கப்பட்டது. அதற்கு பின்னதாக 1933 இங்கே நந்தனம் ஒய்எம்சே திடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல கோல்ஃப் கிரவுண்ட் வந்து உருவாக்கப்பட்டது. அப்போதிலிருந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குத்தகைக்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கையை காஸ்மோபாலிட்டன் கிளப்பும் இந்த கோல்ஃப் கிரவுண்டும் செயல்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 1971 1996 காலகட்டத்தில் கட்ட வேண்டிய தொகைதான் 119 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு செலுத்த வேண்டும். ஆனால் தற்போது வரை அதை காஸ்மோபாலிட்டன் கிளப் வந்து கட்டாமல் இருக்கிறார்கள். இந்த இடம் கிட்டத்தட்ட 80 ஏக்கர் பரப்பளவில் குத்தகைக்கு எடுத்திருக்கிறார்கள். அதற்கான நிலுவைத் தொகைதான் இன்னும் கட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. குத்தகைக்கு எடுக்கும் பொழுதே வணிக ரீதியாக பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்திருக்கார்கள். அதன் அடிப்படையில் தற்போது வரை இங்கு கோல்ஃப் கிரவுண்ட் வணிக ரீதியாக பயன்படுத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 6000 பேர் நிரந்தர உறுப்பினர்களாக காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கோல்ஃப் ஃபெடரேஷன் மூலமாக இந்த இடத்தில் தேசிய அளவிலான போட்டிகளும் கோல்ஃப் கிரவுண்டில் நடத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தேசிய அளவிலான போட்டிகளும் இங்கு நடத்தியிருக்கிறார்கள். வணிக ரீதியாக பயன்பாட்டில் தற்போதும் இருந்து வருகிறது. கிட்டத்தட்ட இங்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் நந்தனம் பொறுத்தவரை பார்க்கும்பொழுது 11,000 to 15,000 rupees வரை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டினுடைய தொகை இருக்கிறது. வணிக ரீதியாக பயன்படுத்தி வந்தாலும் ஆனால் இன்னும் நிலுவைத் தொகை கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் 2026 வரை குத்தகைக்கான கால அளவும் இருக்கிறது. இது தொடர்பாக இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கேட்கும் பொழுது ஏற்கனவே நீதிமன்றம் சென்றிருப்பதாகவும் அந்த அடிப்படையில் அதற்கான நடவடிக்கை அடுத்த கட்டத்தில் எடுக்க இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. ஸ்டாலின் ராஜ்குமார் நன்றி. காஸ்மோபாலிட்டன் கிளப்பை பொறுத்த வரைக்கும் 119 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஆல் இண்டியா ரேடியோ. ஆல் இண்டியா ரேடியோவை பொறுத்த வரைக்கும் அதாவது தனியார் நிறுவனங்கள், தனியார் அமைப்புகள், தனி நபர்கள் தான் தங்களுடைய நிலுவைத் தொகையை வந்து செலுத்தக்கூடிய ஒரு நிலையில் இல்லாத ஒரு சூழலில் அகில இந்திய வானொலி, மத்திய அரசுடைய நிறுவனமான அகில இந்திய வானொலி நிறுவனமும் சுமார் 39.92 கோடி ரூபாயை தற்போது நிலுவையில் வச்சுருக்காங்க. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். 10 கிரவுண்ட் நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது ஆல் இண்டியா ரேடியோவை பொறுத்த வரைக்கும் 2 இடங்களில் செயல்பட்டு வந்தது. முதலாவதாக கிண்டியில், அதன் பிறகு மயிலாப்பூரில். இந்த 2 இடங்களில் சேர்த்து பார்த்தோம்னா 110 ஆண்டுகள் அவர்களுக்கு குத்தகை கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களும் தற்போது இந்த நிலுவைத் தொகையை வந்து பாக்கி வச்சுருக்காங்க. அங்கிருந்து நம்மளுடைய செய்தியாளர் அன்பரசன் இணைந்து தனியார் நிறுவனங்களாகட்டும் அமைப்புகளாகட்டும் தனிநபர்கள் அவர்கள் தான் நிலுவைத் தொகையை பாக்கி வச்சிருக்காங்க. மத்திய அரசோட நிறுவனம் அகில இந்திய வானொலியை பொறுத்த வரைக்கும் அவர்களும் தற்போது தன்னுடைய நிலுவைத் தொகையை பாக்கி வச்சிருக்காங்க. சென்னையில் மட்டும் இல்ல, திருச்சியிலையும் வந்து வச்சிருக்காங்க. அதையும் நம்மளுடைய செய்தியாளர் சார்லஸ் வந்து அங்க இருந்திருக்காரு, அவர்கிட்ட பேசியிருக்கோம். முதலாவதாக சென்னையில் இருக்கக்கூடிய அகில இந்திய வானொலி அலுவலகத்தில் நீங்க யார்ட்டையும் தொடர்பு கொண்டு பேசுறீங்களா, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? ஸ்டாலின், குத்தகை பணம் பிரச்சனை தொடர்பாக இன்று பிரச்சனையை கையில் எடுத்து அது சம்பந்தமாக விவாதித்து வருகிறோம். இந்த வகையில் நாம் இருக்கக்கூடிய பகுதியானது மயிலாப்பூர் சாந்தோ பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனமான ஆல் இண்டியா ரேடியோ பகுதியானது. இந்த ஆல் இண்டியா ரேடியோ வந்து தமிழக அரசுக்கு செலுத்த வேண்டியது மொத்தம் ₹39 கோடி தற்போது வரை குத்தகை பணம் செலுத்தவில்லை என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக
ஆல் இண்டியா ரேடியோ நிறுவனமானது மத்திய அரசின் கீழ் இயங்கி வரக்கூடிய ஒரு நிறுவனமாகும். இது மொத்தம் இரண்டு இடங்களில் சென்னையில் வந்து அதற்கான இடங்களை வைத்திருக்கிறது. ஒன்று கிண்டி, மற்றொன்று மயிலாப்பூர். இந்த இரண்டு இடங்களுக்கு மொத்தம் 110 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்ட நிலையில் அதன் குத்தகை தொகையான ரூபாய் 39,92,00,000 ரூபாய் தற்போது வரை தமிழக அரசிற்கு இந்த ஆல் இண்டியா ரேடியோ, அதாவது அகில இந்திய வானொலி நிறுவனமானது தற்போது வரை செலுத்தப்படவில்லை என தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கிண்டி தாலுகா நிர்வாகத்துக்குட்பட்ட வெங்கடாபுரத்திலும், அதேபோன்று மயிலாப்பூர் தாலுகா நிர்வாகத்துக்குட்பட்ட மயிலாப்பூர் சாந்தோமிலும் ஆல் இண்டியா ரேடியோ அலுவலகத்திற்கு நிலம் குத்தகையில் உள்ளது. குறிப்பாக மொத்தம் 10 கிரவுண்ட் இடமானது தமிழக அரசிடமிருந்து குத்தகைக்கு பெறப்பட்டு மொத்தம் 110 ஆண்டுகள் தனித்தனியாக, அதாவது கிண்டி வெங்கடாபுரத்தில் உள்ள ஆல் இண்டியா ரேடியோ அலுவலக இடமானது 1/7/1941 முதல் 30/6/1991 என 50 ஆண்டுகளும், அதேபோன்று மயிலாப்பூரில் தற்போது செயல்பட்டு வரும் ஆல் இண்டியா ரேடியோ அலுவலக இடம் 28/9/1950 27/9/2010 வரை என 60 ஆண்டுகளும், மொத்தம் இரண்டு இடங்களையும் சேர்த்து 110 ஆண்டுகள் குத்தகைக்கு விடப்பட்ட நிலையில் தற்போது வரை இந்த இடத்திற்கான குத்தகை தொகை 39,92,00,000 தற்போது வரை செலுத்தப்படவில்லை என தமிழக அரசு செலுத்தியிருக்கிறது. இது குறித்து ஆல் இண்டியா ரேடியோ நிர்வாகத்தினரிடம் கேட்டபோது தற்போது அதிகாரிகள் யாரும் இங்கு இல்லை எனவும், சரியாக 12 மணி அளவில் அதிகாரிகள் அனைவரும் நிறுவனத்திற்கு வருவார்கள் எனவும், அவர்கள் வந்த பிறகு வந்தால் இதற்குரிய விளக்கம் தரப்படும் எனவும் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்டாலின் நன்றி அன்பரசன். அகில இந்திய வானொலி நிறுவனமும் தற்போது வரை இதனுடைய நிலுவைத் தொகை செலுத்தலை. சென்னையில் மட்டும் இல்லை, திருச்சியிலையும் வந்து செலுத்தலைன்றதை நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். அடுத்ததாக கலாஷேத்ரா அறக்கட்டளை, சென்னை திருவான்மையில் இயங்கக்கூடிய கலாஷேத்ரா அறக்கட்டளை, இவர்கள் 1967 இந்த குத்தகை ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருந்தது. 2.34 ஏக்கர் நிலம் அவர்களுக்கு குத்தகையாக கொடுக்கப்பட்ட நிலையில், 37 ஆண்டுகளுக்கு அவர்கள் குத்தகை கொடுக்கப்பட்ட நிலையில் 2.93 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை பாக்கியிருக்கு. நம்மளுடைய செய்தியாளர் சந்தானம் அங்கிருந்து இணைந்திருக்கிறார். சந்தானம், கலாஷேத்ரா அறக்கட்டளையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு நுண் கலை கல்லூரியை நடத்திட்டு இருக்காங்க, அதே போல மேல்நிலைப் பள்ளியும் அங்கே கேம்பஸில் இருக்கு. 2.93 கோடி ரூபாய் அவர்கள் நிலுவை வச்சிருக்காங்க அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகையாக. நீங்க நேரடியாக அவர்களிடம் பேசுனீங்களா, நிர்வாகிகளிடம் பேசுனீங்களா, அவங்க தரப்புலேருந்து என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க? ஸ்டாலின், நீங்கள் சொன்ன போல இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலாட்சேத்திர அறக்கட்டளையின் கீழே வந்து செயல்பட்டிருந்தாலும் கூட தற்போது இது மத்திய அரசின் கீழே வந்து செயல்படக்கூடிய ஒரு கல்லூரியாக இருக்குது. 1967 ருக்மிணி என்பதால் தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட 1988 அவர் உயிரிழந்த பின்பு இந்த கல்லூரி மத்திய அரசின் கீழே செயல்பட்டு வருகிறது. 1967 தான் தமிழக அரசோடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அதாவது இந்த கல்லூரிக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலை வந்து உள்ளமைக்க போகிறோம், ஒரு இணைப்பு சாலைக்கு 2.4 ஏக்கர் 3-4 ஹெக்டேர் அளவு பரப்பளவில் இணைப்பு சாலை அமைக்கிறதுக்கு இடம் வாங்கியிருக்காங்க. 2004 இந்த ஒப்பந்தம் முடிவடைந்தாலும் கூட தற்போது வரை இந்த தொகை என்பது செலுத்தப்படாமல் இருக்கு. 2004 பிறகும் பார்த்தீங்கன்னா இந்த சாலை வந்து கல்லூரி கேம்பஸ்க்குள்ளே தான் இருக்கு. ஏற்கனவே இந்த பின்புறம் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க, அதாவது கல்லூரிக்கு இருக்கக்கூடிய சாலை என்பது பொதுமக்களுக்கான சாலை, ஆனால் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேறாங்கன்னு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. நீதிமன்றம் வந்து சாலையை பயன்படுத்தணும்னு அனுமதிக்கணும்னு வந்து நீதிமன்றம் வழிகாட்டுதல் வழங்கியிருக்காங்க. இருப்பினும் கூட தற்போது வரை டாக்ஸ் வந்து செலுத்தாம இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா வந்து 2004 முடிவடைந்து தற்போது வரை நீட்டிக்கவும் செய்யப்படாம இருந்தாலும் கல்லூரி நிர்வாகம் தான் அந்த சாலையை பயன்படுத்தி வராங்க. கல்லூரியுடைய டைரக்டர் வந்து மத்திய அரசாலும் நியமனம் பண்ணியிருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் நம்ம தொடர்பு கொண்டு பேச முயற்சியிருந்தாலும் கூட தற்போது வரை அவர்களிடமிருந்து முறையான பதில்கள் என்பது பெறப்படவில்லை. நான் கமர்ஷியல் பர்பஸ்க்காக வாங்கியிருந்தாலும் கூட தற்போது வரை அதற்கான தொகையை செலுத்தவில்லை. கிட்டத்தட்ட ஒரு கல்லூரி ஒரு பள்ளி என இந்த வளாகத்துக்குள்ளே செயல்படுது. 100 ஏக்கருக்கு மேலான இடம், அதில் 2.34 ஏக்கருக்கு வந்து 2.93 கோடி ரூபாய் நிதியை வந்து தற்போது வரை இவர்கள் செலுத்தாமல் இருக்காங்க. கல்லூரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சாலையை வந்து பொதுமக்களும் பயன்படுத்தாமல் அந்த வழக்கும் நீதிமன்றத்தில் தற்போது நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த கல்லூரியில் வந்து இருக்கிறது. ஸ்டாலின் நன்றி. சந்தானம், அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த குறிப்பிட்ட 5 நிறுவனங்களை தான் வந்து பார்த்துருக்கோம். 67 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அரசு குத்தகை நிலங்கள் இருக்கக்கூடிய நிலையில் சுமார் 1,200 கோடி ரூபாய் சென்னையில் மட்டும் நிலுவைத் தொகை அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையாக இருக்குது. இது குறித்து இன்னும் விரிவாக பேச போகிறோம். நம்முடையே தற்போது அறப்பொறி இயக்கத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடமும் பல்வேறு விதமான கேள்விகளை வந்து நம்ம கேட்க போகிறோம். சென்னையை மட்டும் பார்த்துட்டோம், இன்னும் சென்னையை கடந்து பல மாவட்டங்களில் அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை பல்வேறு நிறுவனங்கள் வந்து பாக்கி வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு ஷாக்கிங்கான நம்பர்ஸாக தான் இருக்குது, அதை வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். தமிழக அரசுக்கு குத்தகை மூலம் வர வேண்டிய மொத்த நிலுவைத் தொகை 2,533 கோடி,
சென்னையில் மட்டும் 1130 கோடி ரூபாய் இந்த நிலுவைத் தொகை வந்து பாக்கி இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு டீட்டெயில்ஸும் புதிய தலைமுறைக்கு இந்த கல ஆய்வின் மூலமாக கிடச்சிருக்கு. சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் எவ்வளவு நிலுவைத் தொகை வந்து பாக்கி இருக்குது அப்படின்றத வந்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் நம்மளுடைய இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்த நிலுவைத் தொகையை அரசு எப்படி வந்து பெறப்போகுது? ஏன்னா பல நிறுவனங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க, ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க, அவங்களால திருப்பி வந்து அவங்க நிலுவைத் தொகையை செலுத்துறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க தெரியல. ஸோ இந்த இஷ்யூவோட சீரியஸ்னஸ் எவ்வளோ, இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? சொல்லப்போனால் அரசு நினச்சிருந்தா செஞ்சிருக்க வேண்டியது. இவ்வளோ நாளாக கலெக்ட் பண்ணலை, இன்றைக்கி அது வெளில வெடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது அரசு நினச்சா செய்ய முடியும். இதுக்கு உடனடியாக என்ன பண்ணணும்னா, ஒரு குழுவை உடனே டெப்ளாய் பண்ணணும். காரணம் என்னென்னா, இது 1 ரூபா 2 ரூபானா பரவாயில்ல, 2533 கோடி மொத்தமாக. இது தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல மட்டுமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் நீங்கள் சொன்னது போல் 70 இடங்கள், கோயம்புத்தூரில் 20க்கும் மேற்பட்ட இடங்கள், கடலூரில் 12க்கும் மேற்பட்ட இடங்கள், மதுரையில் 10க்கும் மேற்பட்ட இடங்கள், திருவாரூரில் 40 இடங்கள் ஏறக்குறைய இருக்குது. ஓஎன்ஜிசி வச்சுருக்காங்க, திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டத்தில் ஓஎன்ஜிசி வந்து அந்த மாதிரி வெவ்வேறு நிறுவனங்கள். தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டியே அவங்களுடைய பண்ருட்டி இடம் 10 லட்சம் நான் கட்டலை. இது போல் பல்வேறு மாவட்டங்களில் எங்கெல்லாம் நகரப்பெருக்கம் நடந்திருக்கோ அங்கெல்லாம் வியாபார ரீதியாக கொடுக்கப்பட்ட இடங்கள் தான் நிறையா இருக்கிறதா பார்க்குறோம். அப்போ அந்த வியாபாரம் வரும்போது அரசு என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் வச்சு தான் கொடுக்குறாங்க. இதில் டிஸ்பியூட் என்னென்னா, இவங்க ரிவைஸ்ட் பண்ணவே இல்லை, பழைய லேண்ட் வேல்யூவை தான் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் கமர்ஷியல் பேஸ். ஒன்று, அதோடய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது, வெவ்வேறு நீதிமன்றங்களுக்கு உட்பட்ட இந்த பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இது குழுவை ஏற்படுத்தி உடனடியாக இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு வேலை செய்யணும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னா, நேரடியாக வழக்குக்கு போயாச்சுன்னா அது ஒரு 2 வருஷம் 5 வருஷம் நடக்கும். நாம் கேள்விப்படுறதுல என்ன கேள்விப்படுறோன்னா, இந்த வழக்குக்கு போங்க, தீர்வு கிடைக்காது, இந்த தொகை நிலுவையிலேயே இருக்கும் இப்படின்னு சில அரசு அதிகாரிகளே சொல்கிறதா கேள்விப்படும். அப்போ இவங்க வழக்குக்கு போயாச்சுன்னா அது உடனே நம்பர் ஆகிறது, அதோட ப்ரொசீடிங்கே வேறு, அதுக்கு இன்னும் காலம் தாழ்த்தப்படும். இப்போ இதுவே 2023 தீர்ப்பு வந்தே, நம்ம கிண்டி ரேஸ் கோர்ஸு தீர்ப்பு வந்து இப்போ தான் அது செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. உடனடியாக இவங்க ஸ்டேக் எதை போனாங்கன்னா அது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போது மெட்ராஸ் ரேஸ் கிளப்பும் இப்படி தான். அப்போ இந்த வழக்குகளுக்கெல்லாம் விரைந்து தீர்வு கொடுக்க வேண்டிய வேலைகளை ரொம்ப வேகமாக செய்யணும். ஏன்னா 1 ரூபா 2 ரூபா கிடையாது. இன்றைக்கி சென்னையை புனரமைக்கிறதுக்கு இதோடைய கூட்டு பொறுப்பு நீதிமன்றங்களுக்கு இருக்குல்ல. அரசுக்கு வர வேண்டிய இந்த வருவாய் இழப்பை வந்து சரி செய்ய வேண்டியது அவங்க நேரடியாக நீதிமன்றத்தை தான் நாடுறாங்க. நிலுவைத் தொகையை நாங்கள் இதனால் செலுத்த முடியல அப்படின்னு சொல்லி. ஸோ நீதிமன்றமும் அவர்களை அரசை வந்து கண்டிக்கக்கூடிய அதே வேளையில் இந்த தனியார் நிறுவனங்களாகட்டும், ஏன் மத்திய அரசு நிறுவனம் ஆல் இண்டியா ரேடியோ கூட பார்த்தோம், அவங்க கூட இன்னும் செலுத்தாமல் இருக்காங்க, பல கோடியை வந்து செலுத்தாமல் இருக்காங்க. ஸோ நீதிமன்றத்திற்கும் இதுக்கான ஒரு பொறுப்பு இருக்குது, கண்டிப்பாக பொறுப்பு இருக்குது. இது போன்ற வழக்குகள் அரசுக்கு வருவாய் வர வேண்டியது ஏன் முக்கியம்னா, அரசு மக்கள் நலத்திட்டங்களை வேகமாக செயல்படுத்த முடியும். அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அரசுக்கு கட்ட வேண்டிய தொகை, சின்ன சின்ன வீடுகளுக்குன்றது வேறு, ஆனால் கமர்ஷியல் ஃபேஸஸ் இவங்க எல்லாமே பயன்படுத்துனது வியாபார ரீதியான பல பயன்பாடுகளுக்கு இருந்தது. அவங்க அதுக்கான வருமானம்லாம் சம்பாரிச்சிட்டாங்க, சம்பாரிச்சுட்டு கட்ட வேண்டிய தொகை தான் இன்னும் வரலை. அப்போ இது வரலைன்னா விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசு. ரெவென்யூவில் என்ன பண்ணியிருக்காங்க இவ்வளோ நாள், அப்புறம் என்ன தான் பண்ணாங்க, 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல, மாத கணக்கா ஆண்டு கணக்கா கிடப்பில் கிடக்கு. நம்ம பிற மாவட்டங்களையும் பார்க்க வேண்டியது இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்கள் நான் குறிப்பிட்டேன் இல்லையா, அதாவது எல்லா மாவட்டங்களையும் அரசு குத்தகைக்கு பல 100,000 ஏக்கர் நிலங்களை வந்து குத்தகை கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமாக சென்னையை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுல ஊட்டி நீலகிரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் சுமார் 900 கோடிக்கு அதிகமான நிலுவைத் தொகை வந்து பாக்கி இருக்கு. மெட்ராஸ் ரேஸ் கிளப் இங்கே சென்னையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உதகமண்டலத்திலையும் இருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே அதுக்கான குத்தகை கொடுக்கப்படக்கூடிய நிலையில் தற்போது அங்கிருந்து நமது செய்தியாளர் பிரவீன் நம்மளோட இணைந்திருக்கிறார். பிரவீன் வணக்கம். 935 கோடி ரூபாய் இது ஒட்டுமொத்தமாக உதகமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக அரசுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை. மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிறுவனத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஊட்டியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட வந்து பேசுனீங்களா, அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க பிரவீன்? ஸ்டாலின், நீங்கள் கூறியது போலவே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்தே இவர்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டிருந்த சூழலில் 130 ஆண்டுகள் பாரம்பரியமாக இங்கே குதிரை பந்தயம் போன்றவற்றை உதகை மெட்ராஸ் ரேஸ் கிளப் நடத்தி வந்தனர். கிட்டத்தட்ட 873 கோடி ரூபாய் இந்த நிலுவைத் தொகையானது கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. நேரடியாக நாம் அவர்களிடம் தொடர்பு கொள்ள முடிய இல்லாத சூழலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இங்கு முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. வருவாய்த்துறையினர் நேரடியாக வந்து உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த இடத்தை அரசுக்கு கொடுக்க வேண்டும் என கூறப்பட்டதை அடுத்து தோட்டக்கலைத்துறை நிலத்தை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கின்றனர்.
52 ஏக்கர் நிலம் உள்ள இந்த பகுதி இந்த இடமானது தற்போது 450 முதல் 500 கோடி ரூபாய் வரை மதிப்பு செல்லும் என கூறப்படுகிறது. அப்பீலுக்கும் போயிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் பூங்காவா மாத்திரக்குண்டான முன்னெடுப்புகளை எடுத்து வராங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளப்புக்கு நேர் கிளப் இருந்த இடத்திற்கு நேர் எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து கழகம் கோவை கோட்டத்துக்கு சம்பந்தமான இடமும் 20 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை பேலன்ஸ் இருக்கு. அது போக உதகை ஜிம்கானா கிளப் அவங்க ஒரு 23 கோடி ரூபாய் பெண்டிங் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் பார்த்தோம்னா இந்த 1982-83 காலகட்டங்களிலேயே இந்த ரினியூவல் ப்ராசஸ் எல்லாம் அவங்க அப்பவே படாமல் இருக்கிறது தெரிய வந்திருக்குது. இவை தவிர தனியார் இது நிலங்கள் மற்றும் தனியாருக்கு வாங்கி அந்த குத்தகைக்கு வாங்கி வச்சிருந்தவங்க இன்னும் கட்டாமல் இருக்கிற தனியார் நபர்கள் அவங்க தனிப்பட்ட நபர்கள் சிலர் பிஎஸ்என்எல் உள்ளிட்ட பல்வேறு நபர்களும் கொடுக்க வேண்டியது என நீங்கள் கூறியவாறு 900 கோடி ரூபாய்க்கு மேல் நீலகிரி மாவட்டத்தில் இருந்து மட்டுமே வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஸ்டாலின் நன்றி. பிரவீன், அரசு நிலங்களை குத்தகைக்கு எடுத்து அதை அனுபவித்தவர்கள் நிலுவைத் தொகையை பாக்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான ஷாக்கிங்கான நம்பர்ஸ் தான் புதிய தலைமுறை தற்போது ரிவீல் பண்ணிகிட்ருக்கு. சென்னை மட்டும் இல்லை, தமிழகத்திற்குரிய அனைத்து மாவட்டங்கள்லையும் எவ்வளவு நிலங்கள் அரசால் குத்தகை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக எவ்வளவு நிலுவைத் தொகை வர வேண்டியதுருக்குன்ற அந்த ஷாக்கிங்கான நம்பர்ஸ் தான் நாங்கள் ரிவீல் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ச்சியாக புதிய தலைமுறைக்கு மட்டும் கிடைத்திருக்கக்கூடிய இந்த பிரத்யேக தகவல் மூலமாக தமிழ்நாடு அரசு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதையும் நான் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். தற்போது தமிழகத்துடைய அடுத்து மையப்பகுதியில் மத்திய மாவட்டமாக இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் மொத்த குத்துகை நிலுவைத் தொகையை பொறுத்த வரைக்கும் 75 கோடி ரூபாய். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இதன் மூலமாக தனியார் நிறுவனங்களாகட்டும் அமைப்புகள் தனி நபர்கள் இண்டிவிஜுவல்ஸும் நிறைய எடுத்திருக்காங்க. 75 crores இருக்கு. நம்மளுடைய செய்தியாளர் சார்லஸ் நம்ம திருச்சியிலிருந்து இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசுவோம். சார்லஸ், திருச்சியை பொறுத்த வரைக்கும் 75 கோடி ரூபாய், அதாவது இது குறைவான தொகையாக இருந்தாலும் கூட மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது அங்கும் ஆல் இண்டியா ரேடியோ அகில இந்திய வானொலி தன்னுடைய தொகையை நிலுவைத் தொகையை செலுத்தாமல் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, நேரடியாக உங்களால் பேச முடிஞ்சதா அவங்கள்ட்ட, அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க? ஸ்டாலின், நாம் இப்போ தற்போது வந்து இந்திய அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு முன்னதாக தான் இருக்கோம். இந்த பொது சேவை ஒலிபரப்பு நிறுவனத்தில் பொறுப்பு அதிகாரியை வந்து நம்ம நேரடியாக போய் சந்தித்தோம். இது தொடர்பாக அதாவது 51 கோடி ரூபாய் என்பது வந்து நிலுவைத் தொகை. கிட்டத்தட்ட இவர்களுக்கு வந்து 30 ஆண்டுகள் 1953 இவர்கள் இந்த ஒப்பந்தமானது மத்திய இங்கே வருவாய்த்துறையோடு வந்து அவர்கள் மிக முக்கியமான இந்த ஒப்பந்தத்தை இந்த லீஸ் அவங்க போட்டிருக்காங்க. 30 ஆண்டுகள் 1987 முடிந்து விட்டது. 1990 தான் அவர்களுக்கு புதுப்பிக்கக்கூடிய நேரகாலம், அதுவும் வந்து புதுப்பிக்க அவர்களுக்கு நோட்டீஸ் அதாவது வருவாய் துறையிலிருந்து நோட்டீஸ் வந்து ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு. இவர்களுடைய கணக்கு வழக்கு மேலாண்மை அனைத்துமே சென்னையில் உள்ள கூடுதல் இயக்குனர் அவர்கள் தான் இதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறார்கள் என்பதை அவர்கள் நேரடியாக தெரிவித்தாங்க. ஆனால் இவர்களுக்கு எந்த விதமான தகவல்களும் தெரியவில்லை. அப்படி என்ன இது திருச்சியில் முக்கியமான இடமா அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். திருச்சியோட மையப்பகுதி திருச்சி மாநகராட்சியில் மிக முக்கியமாக மாநகராட்சி அலுவலகத்துக்கு அடுத்த கட்டடம் இந்த முதல் கட்டடம் என்பது மாநகராட்சி கட்டடம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கும் சாலை திருச்சி மையப்பகுதியான பாரதிதாசன் சாலை. இந்த பாரதிதாசன் சாலையில் தான் திருச்சி மாநகராட்சியுடைய மைய அலுவலகம் என்பது இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக தான் அகில இந்திய வானொலி நிலையத்துடைய இந்த அலுவலகம். கிட்டத்தட்ட நீங்கள் அந்த ஏற்கனவே மாவட்டத்தில் குறிப்பிட்டுள்ளது போல அந்த 70 கோடிக்கு மேற்பட்ட தொகை என்பது வந்து முதலில் ஒரு யூனியன் கிளப்பை வந்து ஏற்கனவே முன்னால் இருந்த ஆட்சியர் சிவராசு அவர்கள் நேரடியாக வருவாய்த்துறை நேர் வைத்து அந்த கட்டிடத்தை ஏற்கனவே அவர்கள் கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் பாக்கி வைத்திருந்ததை அந்த கட்டிடத்தை இடித்து தற்பொழுது அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வருவாய்த்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்காங்க. இவர்களை பொறுத்தளவு இது அகில இந்திய வானொலி நிலையம்தான் உச்சபட்சமாக இந்த 51 கோடி ரூபாய் என்பது இந்த மையப்பகுதியில் இருக்கு. இந்த மையப்பகுதியான இருக்கக்கூடிய இந்த வானொலி நிலையத்தில் இப்போ இந்த சாலையில் நீங்கள் ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சாலையில் ஒரு சதுரடி நிலம் வாங்க வேண்டும் என்றால் 30,000 ரூபாய் என்பது வந்து இன்றைய தனியார் மதிப்பீடு. அப்படி என்றால் இதை பார்த்துக் கொள்ளுங்கள், இதனுடைய சொத்து எவ்வளவு இருக்கும் என்று. கிட்டத்தட்ட 1 ஏக்கர் அதாவது ஹெக்டேர் 1.64 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது அகில இந்திய வானொலி நிலையம் முழுவதும் உள்ள இந்த கட்டிடம் உள்ள பரப்பளவு அவர்கள் அனைவரும் பயன்படுத்தியிருக்கக்கூடிய இடம் அனைத்தும் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க மற்ற நிலங்களுக்கும் நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கு. மாவட்ட ஆட்சியரிடம் நாம் வந்து கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டோம். அவர் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக நோட்டீஸ் கொடுத்துள்ளோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வோம். ஏனென்றால் இதற்காக மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி அவர்கள் தனி குழு அமைத்து அதற்கான அதிகாரிகளை வந்து தொடர்ந்து அவங்க வந்து இவர்களிடம் நோட்டீஸ் கொடுத்து அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. விரைவில் இந்த நிலங்களை வந்து கையகப்படுத்தினாலும் நாம் ஏற்கனவே பதிவு செய்தது போல் இந்த நிலுவைத் தொகை என்பது வந்து அப்படியே தான் இருக்கிறது. அதுதான் இந்த யூனியன் கிளப், அதே போல் ஆபிசர் கிளப். இதைவிட மிக முக்கியமாக நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த சாலையில்
போலீஸ் கிளப் இருக்கிறது, அவர்களும் வந்து இந்த வாடகை இந்த நிலுவைத் தொகை என்பது வந்து அவர்களும் 1 கோடிக்கு மேல் அவர்களும் வந்து நிலுவைத் தொகை வைத்திருக்காங்க. இதுவும் புதிய தலைமையோடைய இந்த கள ஆய்வில் வந்து தகவலாக பெறப்பட்டிருக்கு. ஸ்டாலின், இதான் வந்து திருச்சியில் உள்ள கள நிலவரம். நன்றி சார்லஸ். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தனியார் மட்டும் இல்லை, அரசு நிறுவனங்களும் தன்னுடைய நிலுவைத் தொகையை வந்து பாக்கி வச்சுருக்காங்க. தமிழக அரசுக்கு குத்தகை மூலமாக, நிலங்களுடைய குத்தகை மூலமாக வர வேண்டிய மொத்த தொகை 2533 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையாக இருக்கக்கூடிய நிலையில், நடைமுறைகள் அதாவது நடைமுறையில் உள்ள உத்தரவின்படி பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டு குத்தகை வாடகையை பொறுத்த வரைக்கும் வணிக நோக்கங்களுக்காக அந்த கமர்ஷியல் பர்பஸ்க்காக 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது குறிப்பாக சந்தை மதிப்பில் இந்த மார்க்கெட் வேல்யூவில் 7%, அதே போல் வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் 14% வரைக்கும் டேக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வட்டியுடன் சேர்த்து தான் கிட்டத்தட்ட 2533 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு நிலுவைத் தொகையாக இருக்கு. நம்ம அடுத்ததாக திருச்சி மாவட்டத்தை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் எவ்வளவு நிலுவைத் தொகை இருக்கு என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். தற்போது மதுரை மாவட்டத்தில் 41.6 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையாக இருக்கு. நம்மளுடைய செய்தியாளர் பிரசனா அங்கிருந்து நின்றிருக்கார். பிரசனா வணக்கம். மதுரையில் எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த அரசுடைய குத்தகைக்கு அந்த நிலங்களை வந்து எடுத்திருக்காங்க, எவ்வளோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக 41 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இருக்கக்கூடிய நிலையில் தற்போது நீங்கள் எந்த நிறுவனத்துக்கு முன்னாடி இருக்கீங்க, அங்கு நேரடியாக நிர்வாகிகளை வந்து பேச முடிஞ்சதா, அவங்க தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? ஸ்டாலின், தற்பொழுது நான் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுக்காவுக்கு உட்பட்ட மாலக்குளம் போதில் இருக்கக்கூடிய தேவசகாயம் மெட்ரிக் பள்ளி வாசலில் தற்பொழுது கொண்டிருக்கிறேன். இந்த பள்ளியானது இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய மாணவர்களை விருப்பப்பட்டு சேர்க்கக்கூடிய ஒரு முக்கிய பள்ளியாக இருக்கின்றன. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பள்ளியில் வந்து படித்து வருகிறார்கள். நல்ல நிலையில் தான் இந்த பள்ளியானது இயங்கி வருகிறது. ஆனால் இந்த பள்ளியோடைய நிலம் கிட்டத்தட்ட 1 ஏக்கர் 214 ஹெக்டர் அந்த நிலமானது 1993 20 வருடத்திற்கு மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து குத்தகைக்கு வந்து எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 20 ஆண்டு 2013 இதுக்குண்டான அந்த ஒப்பந்தம் முடிந்தும் இந்த இடத்தை வந்து அவர்கள் காலி செய்ய மறுத்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 5 கோடியே 87 லட்சம் ரூபாய் வரை இவர்கள் வந்து நிலுவைத் தொகை வந்து பாக்கி வைத்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல முறை நோட்டீஸ் கொடுத்தும் இவர்களால் அந்த தொகையை வந்து இவரால் வந்து செலுத்தாமல் முறை அது பள்ளியை வந்து தற்போது தொடர்ச்சியாக தான் இயக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை மொத்தம் வந்து வெறும் 36 லட்சம் மட்டுமே தான் இவர் வந்து மாவட்ட நிர்வாகத்திடம் வந்துட்டு அந்த ஒப்பந்தத்துக்குமான தொகையை வந்து கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 கோடியே 87 லட்சம் ரூபாய் வந்து இவர் வந்து பாக்கி வைத்திருக்கிறார்கள். அதாவது மதுரை மாவட்டத்தில் இது மாதிரி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து அரசிடம் வந்து குத்தகைக்கு வந்து எடுத்திருக்கிறார்கள். பலரும் வந்துட்டு நிலுவைத் தொகையை வந்து பாக்கி வைத்திருக்கிறார்கள். அதில் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் அப்பர் மேல்நிலை பள்ளியானது இங்கே மதுரை கிழக்கு தாலுக்காவில் வந்து இயங்கி வருகிறது. இந்த பள்ளி வந்து கிட்டத்தட்ட 1996 17 வருஷத்திற்கு வந்து குத்தகைக்கு எடுத்து 2012 வந்து குத்தகை ஒப்பந்தம் வந்து முடிவு பெற்றிருக்கிறது. இந்த பள்ளி வந்து கிட்டத்தட்ட 8 கோடியே 86 லட்சம் ரூபாய் வரை பாக்கி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் இதுவரை வந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு வெறும் 175,000 ரூபாய் மட்டுமே தான் தொகையை வந்து கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் வரை பாக்கி வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வந்து நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தபடியாக பார்த்தோம்னால் மதுரை மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கற்பகம் ஹோட்டல், இந்த ஹோட்டல் வந்து நம்ம மதுரையில் ஒரு பிரபலமான ஹோட்டலாகும். இந்த 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 ஹோட்டல் வந்து கிட்டத்தட்ட 1978 15 வருடங்களுக்கு குத்தகைக்கு எடுத்து 1997 வந்து குத்தகை ஒப்பந்தம் வந்து நிறைவு பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட 17 கோடியே 50 லட்சம் ரூபாய் வந்து குத்தகையை பாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் வந்து இதுவரை அரசாங்கத்திற்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு கட்டியிருக்க தொகை பார்த்தோம் என்றால் வெறும் 2,44,000 ரூபாய் தான் அமௌண்ட் அந்த தொகை வந்து நிலுவைத் தொகை வந்து கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய் வரை பாக்கி வைத்திருக்கக்கூடிய சூழலில் வெறும் 2.5 லட்சம் தான் பணம் கொடுத்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து இதே போல் தான் வந்து குறைந்த தொகை மட்டும் கொடுத்து அதிக தொகை வந்து நிலுவை வைத்திருக்கிறார்கள். ஸ்டாலின், அதாவது அரசாங்கத்துக்கிடம் அந்த வசம் உள்ளக்கூடிய நிலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தனியார் அமைப்புகளுக்கு குறைந்தபட்ச காலத்திற்கு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு விவசாயம் அல்லாத நோக்கங்களுக்காக இந்த தற்காலிக குத்தகை அடிப்படையில் அரசு வந்து கொடுத்துட்ருக்கு. நம்ம பல்வேறு மாவட்டங்களை பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக கோவை மாவட்டத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுதீஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். கோவையை பொறுத்த வரைக்கும் சுமார் 20க்கும் மேற்பட்ட அந்த நிறுவனங்கள் தங்களுடைய குத்தகைக்கு தங்களுடைய நிலங்களை வந்து எடுத்திருக்காங்க, அரசிடமிருந்து குத்தகை எடுத்திருக்காங்க. 17.7 கோடி ரூபாய் அளவுக்கு நிலுவைத் தொகை பாக்கி இருக்கு. சுதீஷ், நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? ஒட்டுமொத்தமாக கோவை மாவட்டத்தில் 17 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இருக்கு. அது சார்ந்த நிறுவனங்கள்கிட்ட நீங்கள் உங்களால் பேச முடிந்தால் அவங்க தரப்பில் என்ன சொல்றாங்க?
ஸ்டாலின், நீங்கள் சொன்னது போல 17 கோடிக்கு மேல் அரசு குத்தகை நிலம் வந்து அந்த பணம் செலுத்தப்படாமல் இருக்கிறது, அந்த நிலுவைத் தொகை இருக்கிறது. இதில் மாநகரத்திலேயே நிறைய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்களும் இருக்கிறது, அரசு சார்ந்த நிறுவனங்களும் இருக்கிறது, தனியார் நிறுவனங்களும் இருக்கிறது. நான் தற்போது இருக்கக்கூடிய பகுதி சிங்காநல்லூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதி, ஒரு முக்கியமான ஒரு மாநகர பகுதியாக சிங்காநல்லூர் பகுதி இருக்கிறது. இந்த பகுதியில் ஒரு தனியார் நிறுவனம் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு மேலாக அந்த தொகையை நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அரசிடமிருந்து 0.40 ஹெக்டேர் என்ற அடிப்படையில், அது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் நிலம் என்கிற கணக்கில் வருகிறது. 1 ஏக்கர் நிலம் குத்தகைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு 1000கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இது ஒரு ஏர் கம்ப்ரஸர் செய்யக்கூடிய ஒரு பொறியியல் நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. பல ஆண்டுகளாக கோவையில் பிரதான ஒரு நிறுவனமாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது. இங்கு 5 கோடிக்கு மேல் ஒரு நிலுவைத் தொகை இருக்கிறது, ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. 1000கணக்கான தொழிலாளர்கள் இந்த நிறுவனத்தை நம்பி இருக்கிறார்கள். இந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு சென்ட்டினுடைய விலை 30-35 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மார்க்கெட் வேல்யூவாக பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு பிரதான பகுதியில் 1 ஏக்கர் நிலம் அவர்கள் குத்தகைக்கு எடுத்து பல ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் பல 1000கணக்கான தொழிலாளர்களும் இந்த நிறுவனத்தை நம்பி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த பட்டியல் நமக்கு கிடைத்திருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தனியார் நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் அரசு சார்ந்த நிறுவனங்களும் இருக்கிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அதே போல் INS அக்ரானி மிலிட்ரி இராணுவம் சார்ந்த ஒரு நிறுவனம் சார்பில், இராணுவ நிறுவனம் சார்பிலும் இடம் குத்தகைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய நிலுவைத் தொகையும் பாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த 16 பேர் நிறுவனங்கள் பட்டியல் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னது போல் 17 கோடி ரூபாய்க்கு மேலே 1000 ரூபாய் முதல் 5 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த நிலுவைத் தொகைகள் தற்போது பாக்கி இருக்கிறது. ஸ்டாலின், கோவை மாவட்டத்துடைய கலை நிலவரத்தை பதிவு செஞ்சீங்க சுதீஷ், மிக்க நன்றி. சென்னை மற்றும் பிரதான மாவட்டங்கள், தமிழகத்துடைய பிரதான மாவட்டங்களான கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கூடிய கலை நிலவரத்தை பார்த்தோம். மேலும் பிற மாவட்டங்களில் எவ்வளவு குத்தகை காலத்திற்கு அந்த நிலங்கள் அரசால் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதன் மூலமாக வர வேண்டிய நிலுவைத் தொகை என்பதை தற்போது சற்று விரிவாக பார்த்துடலாம். தமிழ்நாடு அரசு சார்பில் குத்தகை கொடுக்கப்பட்டக்கூடிய நிலங்கள் அதன் மூலமாக வர வேண்டிய நிலுவைத் தொகை தொடர்பான பல்வேறு விவரங்களை தான் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். தற்போது இந்த ஒட்டுமொத்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2533 கோடி ரூபாய். இதில் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டில் 85 லட்சம் நிலுவைத் தொகை வந்து பாக்கி இருக்குது. அடுத்ததாக சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 1382 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இருக்குது. கோவையை பொறுத்த வரைக்கும் 17 கோடி ரூபாய். அதே போல் பிற மாவட்டங்கள், கடலூரை பொறுத்த வரைக்கும் 39 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை பாக்கி இருக்குது. தருமபுரியில் 20,000 ரூபாய் ஒரு இண்டிவிஜுவல் மட்டும்தான் எடுத்திருக்காங்க அங்கே, ஸோ அங்கே வந்து 20,000 மட்டும்தான். ஈரோடை பொறுத்த வரைக்கும் 3.2 கோடி ரூபாயும், கரூரில் 23 லட்சம் ரூபாயும், கிருஷ்ணகிரியில் 3.5 கோடி ரூபாயும் நிலுவைத் தொகையாக இருக்கிறது. மதுரையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்த மாதிரி 41.6 கோடி ரூபாய், மயிலாடுதுறையில் 4.4 கோடி ரூபாய், நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 55 லட்சம், நாமக்கலை பொறுத்த வரைக்கும் 7 லட்சம், அதன் பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்தில் 8 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை பாக்கி இருக்குது. சேலம் பொறுத்த வரைக்கும் 1.7 கோடி ரூபாய். இந்த ஃபிகர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் நிறைய எடுத்துருக்காங்க, தனிநபர்கள் இந்த பிற மாவட்டங்களில் குறைந்த அளவில் நிலுவைத் தொகை இருக்கக்கூடிய மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 34 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை இருக்குது. தஞ்சாவூரில் 1.1 கோடி ரூபாயும், விழுப்புரம் மாவட்டத்தில் 9 லட்சம் ரூபாயும், வேலூரில் 30 லட்சம் ரூபாயும், அதே போல் திருவாரூர் மாவட்டத்தில் 41 லட்சம் ரூபாய். இந்த திருவாரூர் மாவட்டத்தை குறிப்பிடணும்னா ஓஎன்ஜிசி தான் அதிக அளவில் அரசுடைய நிலங்களை குத்தகை எடுத்திருக்காங்க. திருவண்ணாமலையில் 7.6 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை தற்போது அரசுக்கு செலுத்த வேண்டியது இருக்கிறது. திருப்பூரிலும் 1 கோடி ரூபாயும், திருநெல்வேலியில் 15 லட்சம் ரூபாயும், அதேபோல் திருச்சி மாவட்டத்தில் 75 கோடி ரூபாய் நம்ம ஏற்கனவே விரிவாக பார்த்துருக்கோம். தூத்துக்குடியில் 1.4 கோடி ரூபாய், திருவள்ளூர் மாவட்டத்தில் 51 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையாக அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை இருக்கிறது. திருப்பத்தூரில் 55 லட்சம் நிலுவைத் தொகை இருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் 3 லட்சம் ரூபாயும், தேனி மாவட்டத்தில் 10 லட்சம் ரூபாயும், நீலகிரியில் ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த மெட்ராஸ் ஸ்டேஷனில் பற்றி நம்மளுடைய செய்தியாளர் விரிவாக கூறியிருந்தார், 935 கோடி ரூபாய் பாக்கி இருக்கிறது. இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக 2533 கோடி ரூபாய். இந்த தரவுகளை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டாகணும். இந்த தரவுகள் அனைத்துமே தமிழ்நாடு அரசுடைய வருவாய்த்துறையின் கீழ் இயங்கக்கூடிய நில நிர்வாக ஆணையத்தின் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அளித்த தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த இதை வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபிகர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். 2533
கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இருக்கு. நம்ம தற்போது விருந்தினர் நம்மளுடைய இணைந்திருக்கிறார் சார். இந்த நிலுவைத் தொகையை பொறுத்த வரைக்கும் அதை பெறக்கூடிய பொறுப்பு என்பது தாசில்தாரில் தொடங்கி வருவாய் கூட்டாட்சியர் ஆகட்டும், மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகட்டும், மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் இது நீளுது. இவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஏன்னா கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நிலுவைத் தொகை பாக்கி இருக்கக்கூடிய நிலையில் நீதிமன்றத்தில் நாடினாலுமே நிலத்தை வந்து கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளலாம். ஆனால் அதன் சார்ந்த விஷயங்களில் வந்து மாவட்ட நிர்வாகங்கள் அவர்களுடைய பொறுப்புகள் எவ்வளோ முக்கியமானு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெத்தன போக்கில் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு நாம் கொடுத்த ஒரு புகாரை சொல்கிறேன். இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் பல ஏக்கர், சொல்லப்போனால் 26,000 ஸ்கொயர் ஃபீட்டு, இன்னொரு பங்களா நம்பர் 53லாம் ரொம்ப ஃபேமஸாக சொல்லக்கூடிய இடம். இந்த புகார்லாம் பல வருஷமாக இருக்கிறது, அரசோட இடம் சொல்லி அரசுலேயே அந்த ரெக்கார்ட்லேயும் இருக்குது. இதெல்லாம் வாடகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, குத்தகைக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றதே இருக்குது, இது தெரியாதமெல்லாம் கிடையாது. ஆனால் இதையே பத்திரப்பதிவுமே செய்யப்படுது, இன்னொருத்தருக்கு கைமாற்றவும் படுது, அதை நிறைய வெளிப்படுத்தணும். உடனடியாக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு சில இடங்களை மீட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு ஏக்கர் நம்ம கிண்டியில் மீட்டாங்க, சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் ஒரு 21,000 ஸ்கொயர் ஃபீட் மீட்டாங்க. இப்போ எஸ்பி டிவிஎஸ்சிக்கு ஆப்போசிட்லேயே தமிழ்நாடு ஊழல் ஒழிப்பு ஆணையத்துக்கு எதிராகவே ஒரு நிறுவனம் இருக்குது, இன்னும் அதை மீட்கலை. இதுபோல் பல ஏக்கர் அளவுக்கு தமிழ்நாடு முழுசும் இருக்குது, ஆனால் அரசு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னும் மெத்தனை போக்கில் இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு விரைவாக நடவடிக்கை எடுக்கணும்னா நீதிமன்றங்கள் ஒரு பக்கம் விரட்டுறது திட்டுறது இது ஒரு பக்கம் நடக்கட்டும், ஆனால் அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த விவரங்களை வெளிப்படையாக வைக்க சொல்லுங்கள். இல்லை அரசு அதிகாரிகள்ட நம்ம வந்து கேட்கும்பொழுது அவங்க இந்த பதில் தான் சொல்கிறாங்க, நீதிமன்றத்தை நாடிட்டாங்க, அங்கேருந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க, நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பதில் தானே வந்து கொடுக்குறாங்க. உரிய ஆவணங்கள் அரசில் தானே இருக்குது, இதை கொண்டு போய் நீதிமன்றத்தில் வழக்குகளில் அந்த ஆவணங்களை கொடுத்து இதை முடிக்க வைக்கிறது யார் தடுத்துருக்கிறது? அரசு தானே இதை செய்யணும். அப்போ நீதிமன்றத்தை கை காமிக்கிறதுன்றது தன்னுடைய இயலாமைத்தன்மை. இதை விட்டுட்டு, ஏன்னா இது பொது பயன்பாட்டுக்கு இருந்ததுன்னா கூட பரவாயில்ல, அப்படியுமே இல்லை, மக்கள் பயன்பாட்டுக்கு இடமே இல்லை, மக்களை பிடுங்கி பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி கண்ணகி நகர்னு ஊருக்கு 40-50 கிலோமீட்டர் அந்தாண்ட தள்ளி போடுறோம். ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி பெரிய பெரிய நபர்களுக்கு நம்ம குத்தகை கொடுத்து அந்த குத்தகையும் கலெக்ட் பண்ணலை. இன்னொரு பக்கம் அது பயன்பாடு பொது பயன்பாட்டுக்குன்னு எடுத்து வியாபார நோக்கத்தோட இந்த தனியார் நிறுவனங்கள் அமைப்புகள் வந்து செயல்படுறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது பெரும்பாலும் இருக்கிறது எல்லாமே தனியார் நிறுவனங்கள். ஒன்றிய அரசு வர வேண்டிய பணமே வரலை, மாநில அரசுலேருந்து வர வேண்டியதுமே நடக்கலை. இது ஒரு பக்கம் நடந்தால் பரவாயில்லைங்க, இப்போ இது அரசுடைய இந்த இயலாமை தன்மை தானே வெளியில் தெரியுது. அப்போ இது கலெக்ட் பண்ணுறதுக்கு இதை தொகுக்கிறதுக்கு வர வேண்டிய நடவடிக்கை ஏன் எடுக்கலை? இப்போ இதை கலெக்ட் பண்ண வேண்டியதுன்னு ஒரு வேலை இருக்குல்ல, அந்த வேலையை செய்ய வேண்டிய அதிகாரி ஏன் செய்யலை? நீங்கள் தரவுகளை வெளிப்படுத்துங்க, வெளியில் போடுங்க, ஆன்லைனில் போடுங்க, மக்கள் ஒவ்வொரு மாவட்டத்தை சார்ந்தவங்க கேட்கட்டும் ஏன் இந்த வழக்கு முடியலை. வழக்கை முடிக்க முடியாமலாம் கிடையாது, அரசில் ஆவணம் இருக்குது, அரசு தான் போய் வாதியாக நிற்க போகுது, கேட்க போகுது. ஏன் இப்போ இதுக்கு சொல்லலையா? 2023 மெட்ராஸ் ரேஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய இந்த இடமா இருக்கட்டும், ஊட்டியாக இருக்கட்டும், 1685 கோடி ரூபா வரணும்னா இப்போ நீதிமன்றம் வந்துருச்சுல, இதை செயல்படுத்த வேண்டியதில் ஏன் இவ்வளோ காலதாமதம்? நீங்கள் மூணு வகையான நோட்டீஸாக சர்வ் பண்ண வேண்டியது இருக்குது. சர்வ் பண்ணி அந்த ப்ரொசீடிங் எடுத்திருந்தாலே நிறைய பேருக்கு என்ன வந்திருக்கும், அச்சம் வந்திருக்கும், பயம் வந்திருக்கும், கட்டியிருப்பாங்கள்ல. அப்போ உங்களுடைய மெத்தனத்தனத்தினால ஒரு சில நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, அங்கங்கே கலெக்ட் பண்ணிக்கிறதுமே பார்க்குறோம். ஆனால் பெரும்பாலான இடங்களில் இந்த வரி வருவாய் இந்த ரெவென்யூலேருந்து கலெக்ட் பண்ண வேண்டிய அந்த வேலையை ஏன் செய்யலை? அவங்க அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள், அதை எடுங்க. இன்னொரு பக்கம் தரவுகளை வெளியிடுங்க, வெளிப்படையாக காமிங்க, இந்த மாவட்டத்தில் இந்த நிறுவனம் இவ்வளவு தரவில்லை, இத்தனை ஆண்டுகளாக வரவில்லை, ஒரு ட்ரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஆமாம், அது வந்ததுன்னா இந்த நேம் அண்ட் ஷேம்லேயே நம்ம பேர் திரும்ப திரும்ப அங்கே வருதே கட்டணுன்ற எண்ணத்தை ஒன்று உண்டாக்கும். இன்னொன்று, இதில் பின்னால் பொலிட்டீஷியன் இருக்காங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த விஎல்பி, இப்போ சொன்னீங்க கோயம்புத்தூரில், அதில் முன்னால் அமைச்சருக்கு சொந்தமான இடம்னு அதை சொல்கிறாங்க, அவர் தான் அந்த நிறுவனத்தை நடத்துகிறார், அதை குத்தகை எடுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. இது உண்மைதன்மை அரசுக்கு தெரியும்ல, இது யாரெல்லாம் எடுத்திருக்கிறாங்க? அப்போ இந்த தரவுகளை அரசு வெளில வைக்கிறதுக்கு தயங்குறதுக்கு ஏன்? இன்றைக்கி கிண்டி ரேஸ் கோர்ஸில் பிரச்சனையானதுக்கு பிறகு இது வெளில வருது, இவ்வளவு நாளாக ஏன் வெளில தெரியல? நீ சிப்காட்டில் 1600 ஏக்கர் பயன்படுத்தப்படாமலே இருக்குது, எடுத்த இடங்கள் அதை ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்கும். ஒவ்வொரு இடங்களையும் அரசு இடம்ன்றது அரசிலேயே இருக்குது, அதுக்கான வேலைகளை தரவுகளை வெளிப்படுத்துறத தயக்கம் இல்லை. இந்த நடவடிக்கைகளை சுணக்கம் குறிப்பிட்டேன், அதாவது இந்த தரவுகள் வந்து கைப்பட எழுதி புதிய தலைமுறை கிடைக்கல, இது வந்து அஃபிஷியலாக கமிஷனரேட் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். மிக முக்கியமாக இது இப்போ இந்த நிலுவைத் தொகை வந்து இப்படி நீதிமன்றத்தை சார்ந்த வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது, இதனால் தொடர்ச்சியாக இதன் மேலே வட்டி மேலே வட்டி தான் வந்துட்டு ஆகிட்டு இருக்குமே தவிர அந்த நிறுவனத்திலேருந்து அவங்கள்ட்ட வந்து அந்த ஒட்டுமொத்த அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தானே இருக்குது. இப்போ உண்மையிலேயே இந்த நிறுவனங்கள் யாருக்கு பலனுள்ளதாக இருந்திருக்கு, இந்த அதிகாரிகள் யார் பக்கம் இருந்திருக்கிறாங்க? மக்களுக்கு வர வேண்டிய பணம் வரவே இல்லை, எந்த இடத்துலையும் சட்டம் வந்து நீங்கள் அவங்களுக்கு பணத்தை விட்டு
கொடுங்கன்னு சொல்லவே கிடையாது. இங்கே கலெக்ட் பண்ண வேண்டியது உங்கள் வேலை. அப்போ இவங்க யார் பக்கம் இருந்திருக்கிறாங்க? இந்த தனியார் நிறுவன முதலாளிகளுக்கா, இந்த கிளப்புங்களுக்கா, இந்த கிளப்புங்களை செய்யக்கூடிய அவங்களுக்கு அடிப்படையாக போய் நின்றுருக்காங்களா? இந்த அரசு அதிகாரி அவர் வேலை செய்கிறதுல என்ன பிரச்சனை? இந்த இடத்துல வரலை அப்படின்னா லாக்கன்சி நோட்டீஸ் கொடுங்க. அதை எப்படி அரசு கையகப்படுத்தணுமோ அதுக்கான சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க. நீதிமன்றமோ சட்டமோ சட்ட ரீதியாக நடவடிக்கைக்கு உறவே வராது, கொடுக்க வரவே வராது. இது சட்டத்துக்கு புறம்பான வேலைகளில், சட்டத்துக்கு முறைகேடான வகையில் இப்போ கிண்டியில் சொன்னீங்க, எங்கள் அப்ரூவலே இல்லாமல் நிறைய வேலைகள் நடந்திருக்குன்னு. இப்போ இவங்க வாங்கக்கூடிய இடங்கள்லாம் ஏற்கனவே கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் அவங்க வாடகைக்கு விட்டு வாங்கிட்டாங்க. அதை அரசுக்கு கட்ட வேண்டிய வருவாய் வரலை. தனியார் வீடுகள் இருக்கிறதுக்காக தனியார் நிறுவனங்களுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள், அவங்க அந்த பயன்பாடெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, அந்த வருவாய் வரலை. இதை கலெக்ட் பண்ண வேண்டியது யார்? அரசு ஊழியர் தானே. அப்போ ஒரு அதிகாரி மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, மாநில அளவில் இருக்கிறாங்களே, அந்த மாநில அளவில் இவ்வளவு நாளாக யார் கலெக்ட் பண்ணல, அவங்க மீது நடவடிக்கை எடுத்திங்கன்னா அடுத்தடுத்த மாவட்டத்தில் இருக்கவங்க வேலை செய்வாங்களா இல்லையா? இப்போ தரவுகளையும் இது நடவடிக்கைகளையும் வெளிப்படையாக வைக்கணும். விரைவான குழுவை ஏற்படுத்தி வழக்குகளாக இருக்கட்டும், இந்த இடங்களை அரசு கையகப்படுத்துறதா இருக்கட்டும், இதை அரசு விரைந்து செய்யணும். மிக நன்றி சார், பல்வேறு விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டீங்க. இந்த 2533 கோடி ரூபாய் என்பது சாதாரண அமௌண்ட் கிடையாது. இதை வந்து அரசு எப்படி அந்த தனியார் நிறுவனங்கள் மேற்கொண்ட மத்திய அரசு நிறுவனத்திலிருந்து இதை வந்து எப்படி கலெக்ட் பண்ண போகிறா என்பதை நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இதை இதுக்கான நடவடிக்கைகளை ஆய்வு நடத்தி ஒரு குழு அமைத்து தமிழ்நாடு அரசு இந்த நிலங்களை மீட்பதற்கோ அல்லது குத்தகை பணத்துக்கான அந்த நிலுவைத் தொகையை பெறுவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கும் என்பது குறித்து தொடர்ச்சியாக வந்து பார்க்க வேண்டியது இருக்குது.